அந்த முள்ள பாக்கா ஆட்ட பாக்க
மகளாக படிக்கு முன்ன வண்டிக்கு முன்ன படிக்கு பின்ன வண்டிக்கு முன்ன எது போறாங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடுக்கு தான் பண்ண போவாங்க அப்படி கிடையாது கல்யாணம் எங்க யூஸ் பண்ணுறீங்க தர்சனம் சொன்னாரா கல்யாணம் நடக்கணும் மவுளுக்கு ஆமா 49 பொண்ணு கடைக்கு கடைக்குள்ள பார்வதி அவரு கல்யாணம் எங்க ஆடலாரு என் மச்சான மாதிரி ஆள் வந்தாலும் வரும் ஆமா 400 பேருக்கு சாப்பாடு அப்புறம் பார்த்தா 500 பேர் அப்பதான் தட்சிணம் சொன்னாரா தட்சிணம் போய் நாம சொன்னது 400 பேர் இருக்கானா 500 பேர் வந்துக்கிறானா கொண்டாது அரிசி போட முடியுமா சமையல் ஆட்ட முடியுமா ஐயா அல்லாவுக்கு அம்மா கொடுக்குறது 400 பேருக்கு அம்மா கொடுக்குறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் குறைச்சி 500 பேர் கொடுக்கலாம் அதுக்குதான் பண்டிக்கு நின்று போகணும் அதுக்குதான் நின்று போகணும் அது சொல்லுங்க அப்புறம் சொல்றேன் படிக்கு எதுக்கு பின்னால் போகணும் தெரியுமா இங்க இருந்த அந்த நேரத்துல என் தங்கையாக நன்றி தேவர் என் கல்யாணம் எங்காச்சு அரலோகத்துல கேட்டாரா என் தந்தையாக நன்றி தேவர் ஐயா எல்லாரும் கல்யாணம் பார்த்து நான் வந்து கல்யாணம் காட்சி பார்க்கணும் அப்படின்னு சொன்னதான் என் சொன்ன நந்தி கல்யாணத்துக்கு நான் போறோம் வீட்டுல விலகேத்தி வைக்கிறது ஒரு ஆளு விலகேத்தி வை என்ன நீங்க ஆளு இல்லையா எல்லாம் தூங்கிட்டு யாரு எங்க அப்பா தூங்கி பார்த்தா 9 ஓடு ஓடு ஓடி பார்த்தா அந்த நேரத்தில் தான் தட்சிக வந்து கல்யாணத்துக்கு சாப்பாடு சொல்லிட்டு வந்தி சொல்லுங்க சரி வந்தது வந்தோம் அடிச்சுட்டான்
أرشدين تنلية أنا
Yeah.
I'm gonna go to the hospital.
يا
يا
மானியத்தில் கேட்டபடி வரம் அளித்தேன். ஆ குரான் தலை மீதி கட்டி வைத்து கஷ்டமின்றி உடைந்திடும் கருணை செய்தோம். ஆ குரான் இன்னும் எந்த இடர் வந்தாலும் ஊதலத்தார் கண்டு உம்மை புகழும் மன்னன் சீக்கிரமே ஆட்டுக்கிடா தந்தி என்னை செல்லும்படி உத்தரவு. நீயும் என்னை மன்றாடி கேட்டுக்கொண்ட இடம் என்னுடைய வேலை சீக்கிரம் முடிந்து போக வேண்டியதனால் கேட்டபடி வரம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகிலும் கேட்டபடி தலையின் மேல் தேங்காய் உடைப்பதாய் எண்ணி ஆனந்த தாண்டவம் ஆடி சொல்லிக் கொண்டு வண்டி இட்டு உட்கார்ந்து என்னை நினைத்து தேங்காயை தலையின் மேல் மோதி அனுப்பினால் நான் அது சமயம் என் கத்தியை நீட்டுவேன். கத்தியில் பொய் சொல்லாதவன், இச்சை இல்லாதவன், திருடாதவன், சத்திய வாக்கியின் தர்ம சிந்தனை உள்ளவன், பஞ்சகம் இல்லாதவன், என்னை எக்காலமும் சிந்தையிலிருள் இருக்கவர்க்கு எனது கத்தியை நீட்டுவேன். அது அல்லாது மதமுடையவர்கள் தலையில் நியாயத்தை காட்டுவேன். இதுவே சத்தியம். இனியாவது தருவாய் கவுண்டா. Thank you.
ها
வணக்கம் நான் உங்க நாஞ்சில் விஜயன் எஸ் தமிழ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இவங்க பண்ணக்கூடிய அந்த தெருக்கூத்து வீடியோக்கள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் இவங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன் இன்னைக்கு விஜய் தொலைக்காட்சியில நாங்க ஒரு வேஷம் போட்டு ஒரு காமெடி ஷோ பண்ணணும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்திருக்காங்க இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் தேங்க்யூ